பாரதிய ஜனதா கட்சி திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி ஆவரைக்குளத்தில் ஹெலிகாப்டர் விபத்தில் வீர மரணம் அடைந்த முப்படை தளபதி பிபின் ராவத் மற்றும் இராணுவ வீரர்களின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. திருநெல்வேலி மாவட்ட ஓபிசி துணைத் தலைவர் நரேந்திர பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கருப்பு பூனை படைப்பிரிவை சார்ந்த ஆவரைக்குளம் மாவட்ட துணைத் தலைவர் அருள்காந்தி, ஆவரைக்குளம் நாடார் மகாஜன சங்கத்தை சார்ந்த தங்கராஜ், பிள்ளையார் குடியிருப்பு வர்த்தக பிரிவு மாவட்ட செயலாளர் ஸ்ரீரங்க நாராயணபுரம் பாலகிருஷ்ணன், விவேகானந்தன் அஞ்சு கிராமம், ராதாபுரம் தெற்கு ஒன்றிய தலைவர் கேசவன், வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் ராம்நாத் ஐயர் வள்ளியூர், ஊடகப் பிரிவு மாவட்ட தலைவர் சுரேஷ் இந்திரா, மனமகிழ் பூங்கா வள்ளியூர், வள்ளியூர் நகர தலைவர் ராமுக்குட்டி, ஆவரைக்குளம் பஞ்சாயத்து துணைத் தலைவர் அசோக், வள்ளியூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் பரமசிவன், வள்ளியூர் வடக்கு ஒன்றிய இளைஞர் அணி துணைத் தலைவர் உதயகுமார், கும்பலம்பாடு மற்றும் முன்னாள் இந்நாள் இராணுவ வீரர்கள், BSF படை வீரர்கள், கருப்பு பூனை படை வீரர்கள், காவல்துறை வீரர்கள், பொதுமக்கள் மற்றும் இதில் சிறப்பம்சமாக இரண்டு சிறுவர்கள் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஓபிசி மாவட்ட துணைத் தலைவர் நரேந்திர பாலாஜி செய்திருந்தார். வந்தே மாதரம்.